ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எய்த் பே கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. இதற்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எய்த் பே கமிஷன் விஷயமா நம்ம அரசாங்கம் கையில் எடுத்திருக்காங்க. மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம மோடி அரசாங்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்பராக அந்தந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். டிஎன்எஸ் அலவன்ஸ்லேருந்து அதர் பெனிஃபிட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஆன் டைமுக்கு கரெக்டாக வந்துடுது. இந்த எய்த் பே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இது நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா 2026 தான் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 1 crore மேற்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன்லாம் பயன்பெற முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.57 இருக்குது. இந்த எய்த் பே கமிஷன் வந்துச்சுன்னா இது வந்து 3.68 இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பேசிக் சேலரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. லோக்சபா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் இப்போ 3rd time பார்த்தீங்கன்னா பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற அப்புறமா அரசு ஊழியர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் சில நாட்களை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான பல நல்ல செய்திகளை வந்து வெளிவரப்போக சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எய்த் பே கமிஷன் தாங்க. சில நாட்களாகவே வந்து இந்த எய்த் பே கமிஷன் விஷயமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து கடைசியாக வந்து 7th pay commission 2014 வந்து கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு வந்தது 2016 வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் 10 இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 அனௌன்ஸ் பண்ணி 2026 நடைமுறை கொண்டு வரணும். அதனால தான் இப்போ எய்த் பே கமிஷன் விஷயமா அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ நடைமுறைக்கு வரும்ன்ட்டு அரசு ஊழியர்களும் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இந்த 1st pay கமிஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1946 தான் கொண்டு வந்தாங்க, நிறுவனாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் 10 பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கு. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி வந்து 18,000 இருக்கு. இப்போ எய்த் பே கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 8,000 வரைக்கும் அதிகரித்து 26,000 பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. 7th pay கமிஷனில் 2.57 மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதன் காரணமாக ஊழியருடைய சம்பளம் வந்து சுமார் 14.29% அதிகரித்துச்சு. இது தவிர குறைஞ்சபட்ச சம்பளமும் பார்த்தீங்கன்னா 18,000 உயர்த்தினாங்க. இந்த எய்த் பே கமிஷன் மூலமாக சம்பளம் விஷயமாக ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முழுமையாக அகற்றப்பட்டு பணவீக்கத்தின் விலையும் குறையும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் பணி ஓய்வுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பண பலன்களும் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. இப்போ வரவேற்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே எய்த் பே கமிஷன் விஷயமா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதா மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி 2026 ஃபுல் ஃபெச்சடாக வந்து நடைமுறைக்கு வர இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயம்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வெளியாகல, ஜஸ்ட்டு வந்து பல நியூஸ் சேனல் மூலமாக ஒரு சில ப்ரெடிக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு.